மருத்துவ உட்கட்டமைப்பை வலுப்படுத்த 50,000 கோடி ரூபாய் மதிப்பில் கடன் உறுதி திட்டம். பல சிக்கல்கள் இருந்தபோதும் இந்தியாவின் நிலைமை பிற வளர்ந்த நாடுகளை விட சிலவற்றில் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் பேச்சு. மருத்துவர் நலன் காக்கும் அரசாக தமிழக அரசு இருக்கும். தேசிய மருத்துவர்கள் தினத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. கொரோனா பாதிப்பு வெகுவாக குறைந்துள்ளதால் கோயம்புத்தூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு கூடுதல் தளர்வுகள். 27 மாவட்டங்களில் உள்ளது போன்று போக்குவரத்து சேவைக்கு அனுமதி வழங்கப்படலாம் என தகவல். பெருந்தொற்று வெகுவாக குறைந்துள்ள கோயம்புத்தூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் நகைக்கடைகள் துணிக்கடைகள் திறக்கப்பட வாய்ப்பு. 23 மாவட்டங்களில் வழிபாட்டு தலங்களை திறக்க அனுமதி வழங்கப்படலாம் என தகவல். தமிழ்நாட்டில் மேலும் 4,481 பேருக்கு புதிதாக கொரோனா உறுதியானது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 5,044 பேர் கொரோனாவில் இருந்து குணமாகி டிஸ்சார்ஜ். பெருந்தொற்றுக்கு மேலும் 102 பேர் பலியான பரிதாபம். சென்னையில் இன்று 249 பேருக்கு மட்டும் புதிதாக கொரோனா உறுதியானது. நோய் தடுப்பு பணிகளால் பாதிப்பு முற்றாக சரிந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 498 சரிவு. ஈரோடு, திருப்பூர், திருச்சி மாவட்டங்களில் பாதிப்பு வெகுவாக குறைந்தது. தமிழ்நாட்டில் டெல்டா பிளஸ் பெருந்தொற்றால் புதிதாக யாரும் பாதிக்கப்படவில்லை. பாதிக்கப்பட்ட 9 நபர்களும் குணமடைந்து விட்டதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. பாளையங்கோட்டை சிறையில் மரணமடைந்த கைதி முத்துமனோ குடும்பத்திற்கு 10 லட்சம் நிதியுதவி அறிவிப்பு. சிறை பணியாளர்கள் 6 பேர் பணியிடை நீக்கம். சிபிசிஐடி விசாரணையின் முடிவில் உரிய நடவடிக்கை என முதலமைச்சர் உறுதி. சென்னையில் போக்குவரத்து விதிகளை மீறும் வாகனங்களை உடனடியாக இனங்கண்டு அபராதம் விதிக்கும் நடைமுறை. வாகன உரிமையாளர்களின் செல்போன் எண்ணுக்கு தானியங்கி சலான் அனுப்பும் முறையை தொடங்கி வைத்தார் சென்னை காவல் ஆணையர். பொதுமக்களின் கொரோனாவுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவிற்கு உருவாகியுள்ளது? வருகிற திங்கட்கிழமை முதல் செரோ சர்வே எனப்படும் குருதிசார் அளவீடு நடத்துகிறது சென்னை மாநகராட்சி. தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகள் காப்பகம், முதியோர் இல்லங்கள், ஆதரவற்றோர் இல்லங்களில் தீவிர ஆய்வு. 2 வாரங்களுக்குள் கள ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை அளிக்க சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உத்தரவு. ரேஷன் கடையில் மீண்டும் பயோமெட்ரிக் பதிவு நடைமுறை. கொரோனா காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் தொடக்கம். மதுரையில் ஆதரவற்றோர் காப்பகத்தில் இருந்து மாயமான மற்றொரு குழந்தையும் விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிப்பு. 3 லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு வாங்கிய நகைப்பட்டறை தொழிலாளி கைது. காப்பக நிர்வாகிகள் தலைமறைவு. மாணவர்கள், இளையோர் உள்ளிட்ட எதிர்கால தலைமுறையினர் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு அடிமையாகாமல் தடுக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகள் நினைத்தால் சாத்தியம் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். பெற்றோர் மற்றும் பெரியோரிடம் கூட குழந்தைகள் பேசுவது குறைந்து வருவதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கவலை. தங்கள் குழந்தைகளுடன் பெற்றோர் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என அறிவுரை. உள்ளாட்சித் தேர்தலுக்கு தயாராகுமாறு அதிமுக தொண்டர்களுக்கு இபிஎஸ் அழைப்பு. சொந்த ஊரில் இருப்பதால் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. பாலியல் சாமியார் சிவசங்கரனின் சுஷில் ஹரிப்பள்ளி ஆங்கில ஆசிரியை தீபா வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல். விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் தேவை என்ற காவல்துறையினரின் கோரிக்கையை ஏற்றது உயர்நீதிமன்றம். மத்திய அரசை முதலமைச்சர் உள்ளிட்டோர் ஒன்றிய அரசு என்று குறிப்பிடுவதற்கு தடை விதிக்க இயலாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சீனாவிடம் பம்பு வைத்துக் கொண்டால் மண்டை உடைப்பட நேரிடும் என எதிரி நாடுகளுக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் எச்சரிக்கை. தைவானை சீனாவுடன் மீண்டும் ஒருங்கிணைக்க உறுதிபூண்டிருப்பதாக கூறியிருப்பதால் அதிர்வலை. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் காயம் காரணமாக தொடக்க வீரர் சுப்மன் கில் விளையாட மாட்டார் என கிரிக்கெட் வாரியம் தகவல். அபிமன்யு ஈஸ்வரன், மயங்க் அகர்வால், லோகேஷ் ராகுல் ஆகிய மூவரில் ஒருவர் களமிறங்க வாய்ப்பு.